ஹாய் ஃப்ரெண்ட், என்னோட ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக வீட்லேயே ஒரு ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கான நான் என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, நெல்லிக்காய், மருதாணி இலை, ஆலோவேரா ஜெல், செம்பருத்தி இலை, செம்பருத்தி, வெந்தயம். ஸோ இது கூட நீங்கள் வந்து சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து துளசியும் ஒரு 10-15 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், என்னென்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து, இரும்பு கடாயை எடுத்து, அதில் 1/2 லிட்டர் வந்து பியூர் கோகோனட் ஆயில் சேர்த்து, அது கூட ஆலோவேரா ஜெல்லியும் வெந்தயமும் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் நான் ஒன்றொன்னா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். செம்பருத்தியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு லீஃப் எடுத்து பாருங்கள், இது நல்லா ஆயில் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அந்த ஆயில்லேருந்து அந்த லீஃப் உடஞ்சிதுன்னா உங்களுக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுப்பு அமைத்துட்டு இது நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா கூல் பிளேஸில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆறட்டும். ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அதை வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பியூர் ஹெர்பல் ஆயில் ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ 100% ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.